இன்னைக்கு பார்க்க போற படத்துல துரோகம் பண்ற பொண்டாட்டிய பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனா பழி வாங்குறது வச்சு செய்யறான். நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பழி வாங்குறான். வேற லெவல்ல பண்ணிருக்கான். படத்தோட டைரக்டர் படத்தெல்லாம் சீன் பை சீனா சூப்பரா செதுக்கி இருக்காரு. படம் பாக்குறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸும் வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயின் கடைசியா உயிரோட தப்பிச்சாளா இல்ல அவளோட புருஷன் இவனை ஜோலியை முடிச்சு போட்டானான்னு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட பேரு டில் டெத். சூப்பரா ஓடிட்டு இருக்க படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் ஏதோ நினைச்சு பாத்துக்கிட்டே சோகமா கார்ல போயிட்டு இருக்கா. இந்த வெள்ள சட்டை போட்டுட்டு இருக்க இந்த கருப்பன் கூட தான் பேசிட்டு இருக்கா. கருப்பன் ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்து அவளை தடவிக்கிட்டு நீ ரொம்ப அழகா இருக்கான்னு கிட்ட போறான். ஆனா இவன் என்ன சொல்றானா, அதெல்லாம் செட் ஆகாது நமக்குள்ள, உன்னோட தகுதிக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அது இப்ப என்னால முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் இட்ஸ் ஓகேன்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோயின் என்ன சொல்றானா, இது வேலைக்கு ஆகாது, நாம இப்படி பண்றது சரியில்லைன்னு சொல்றா. கருப்பனும் ஏதோ ஒரு விஷயத்த முக்கி முக்கி சொல்ல பாக்குறான். ஆனா இவ அவன் சொல்றத கேக்குற ஐடியாவிலே இல்ல. உடனே அங்கிருந்து கிளம்ப போறா. கருப்பனும் பின்னாடியே ஓடி வந்து நாளைக்கு சந்திக்கலாமான்னு கேக்குறான். அதுக்கும் இவ அது முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா நாளைக்கு இவளோட ஆனிவர்சரி. அதை நினைச்சு பாத்துக்கிட்டே தான் கார்ல உள்ள ஒரு ரிங் எடுத்து கையில போடுறா. நான் கூட நினைச்சேன் இந்த கருப்பன் தான் இவளோட புருஷன்னு. ஆனா இந்த கருப்பன் இவளுடைய புருஷன் கிடையாது போல, கள்ள புருஷன் நினைக்கிறேன். அப்ப நம்ம படத்தோட ஹீரோயின் புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அப்படியே அழுதுகிட்டே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்த சீன்லயே ஹீரோயின் ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள வரா. இந்த கம்பெனி எனக்கு அந்த ஸ்டீல் செயினை எடுத்து அவனே போட்டு விடுறான். போட்டு விட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கார்ல எங்கேயோ அவளை கண்ணை கட்டி அழைச்சிட்டு போறான். இவங்க கார் மட்டும் தனியா ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் வெறும் பனியா இருக்குது, வெள்ள வெள்ளையர்னு இருக்குது. ரொம்ப தூரமா போயிட்டு இருக்காங்க. இவளும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன எங்கதான் அழைச்சிட்டு போற, இதே ஒன்னவரா சொல்லிட்டு இருக்க, அந்த இடம் வந்துருச்சா இல்லையான்னு கேக்குறா. இவனும் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம், ஆனா நான் சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போயிடலாம்னு சொல்றான். ஆனா இவன் இவள யாருமே இல்லாத இடத்துக்கு தனியா அழைச்சிட்டு போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. இவளும் ஒரு கட்டத்துல இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாதுன்னு அவ கண்ணில் உள்ள கட்டை அவுத்து பாக்குறா. தனியா ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அந்த லேக் ஹவுஸுக்கு தான் இப்ப சர்ப்ரைஸ் சொல்லி அழைச்சிட்டு வரான். வீட்டுக்குள்ள போன உடனே மெழுகுவத்தி எல்லாம் கொளுத்தி அழகா இருக்குது. நடக்கிற இடம்லாம் ரோஜா பூவை போட்டு அது மேலதான் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துக்கு நடந்து போறா. அங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை திறந்து பார்த்தா உள்ள போனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் நிறைய பின்பற்றிருக்கும்.
சரியாகும் நான் நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்றான். நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இல்லை, அதனாலதான் இந்த ஆனிவர்சரியை நான் இப்படி பிளான் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா மாறும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரொமான்ஸ் தான், ரொமான்ஸோ ரொமான்ஸ். பெட்ல அப்படியே அப்படி அப்படின்னு இருப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு போயிடும், மறுநாள் காலையில விடியும். இவளுக்கு முன்னாடி ஏந்திரிச்சு அந்த பெட்ல உட்காந்துருப்பான். இவன் நல்லா தூங்கி ஏந்திரிச்சு அப்பதான் கண்ணை முடிச்சு, இங்க ரொம்ப கூலா இருக்கு தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஏந்திரிப்பா. அப்பதான் இவன் உன்னை கவனிப்பா. இவ கையில காப்பு போட்டு லாக் பண்ணிருக்கும். ஆமா, இது என்னதுன்னு கேப்பா. அப்ப இவன் இவளை அப்படியே திரும்பி பார்த்து, இது நீ முழிக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு, என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல, படுபாவி அப்படியே கண்ணு எடுத்து அவன் தலையிலே சுட்டுப்பான். ரத்தம் தெரிச்சு அங்கேயே செத்துருவான். தலையில சுட்டா என்ன ஆகும், இவன் மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் ஆயிடும். இவளுக்கு ஷாக் ஆயிடும், படம் பாக்குற நமக்கே ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்து அவ கையில உள்ள லாக்க எப்படியாவது எடுக்கலாம்னு பாப்பா. ஆனா எடுக்கவே முடியாது. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துவா. அங்க யாராவது இருந்தா தானே இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அங்க யாருமே கிடையாது. தலைவன் பிளான் பண்ணி தான் இவளை கூப்பிட்டு வந்திருக்கான். அன்புசரிக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டான். இதுக்கப்புறம் இவ எப்படி தப்பிக்கிறான்னு தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே உட்காந்துருப்பா, அங்க ஒரு போன் இருக்கும். எந்திரிச்சு வந்து அந்த போனை எடுத்து நம்பரை போட்டு ஒர்க் ஆகுதான்னு பாப்பா. அந்த போனும் ஒர்க் ஆகாது. செம்ம கோபத்துல அந்த போனை உடைச்சிருவா. பெட்டு கீழேயே அவன் சுட்டுக்கிட்ட அந்த துப்பாக்கி கீழே கிடக்கும். அதை எடுத்து அந்த செயினை பார்த்து ஷூட் பண்ணி தப்பிக்கலாம்னு நினைப்பா. ஆனா அந்த துப்பாக்கில புல்லட்டே இருக்காது, ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கும் போல. அதுவும் அவன் தலையில இறங்கிடுச்சு. இவன் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். இதுக்கு முன்னாடி புருஷன் கூட அவ குடும்பம் நடத்திருக்க மாட்டா போல. ஆனா இனிமே இவ இந்த பணத்தை கூட தான் குடும்பம் நடத்தி ஆகணும், வேற வழி இல்ல. இவ போற இடத்துக்கெல்லாம் அவனை தர தரன்னு இழுத்துட்டே போறா. ஒரு ரூம் கிட்ட போய் லைட்டை போட்டு பாப்பா, அங்க இவளோட கல்யாண டிரெஸ் மாட்டி இருக்கும். அது கிட்ட போய் அதை தடவி பாப்பா, அந்த டிரெஸ் இழுப்பா. பின்னாடி ஒரு லாக்கர் போல இருக்கும். அந்த டிரெஸ் மேல இவனை தூக்கி போட்டு அப்படியே குப்பை வண்டி இழுக்கிற மாதிரி தர தரன்னு இழுத்துட்டு வருவா. படியில இவளோட கால் ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும் மேலே இருந்து கீழே உருண்டு வந்து கீழே விழுவாங்க. ஆனா இந்த படத்துல இந்த சீன்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்னு இருக்கு. அவனோட கையும் லாக் ஆயிருக்கு, இவளோட கையும் லாக் ஆயிருக்கு. ஆனா அவன் போட்டிருந்த சட்டைய இவ எப்படி போட்டா, எப்படி கைக்குள்ள விட்டான்னு தான் எனக்கு தெரியல. அந்த டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவனை அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே போய் பாப்பா. பனி அப்படி பெய்யும், ஃபுல்லா பனியா இருக்கும். மறுபடியும் உள்ள வந்து இவளோட ஹேண்ட் பேக்ல இவளோட மொபைல் இருக்கான்னு பாப்பா. ஹேண்ட் பேக்ல எல்லாமே இருக்கும், ஆனா இவளுடைய மொபைல் மட்டும் ஒரு பாட்டில தண்ணி இருக்கும், அதுக்குள்ள கிடக்கும். அதை பார்த்த உடனே அடச்சேன்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து ஆன் பண்ணுவா. ஆனா அந்த போனு ஆன் ஆகும், மறுபடியும் ஆஃப் ஆயிடும். அந்த போனை தூக்கி உடைச்சு போட்டுட்டு ஏதாவது டூல்ஸ் இருக்கான்னு அங்க இருக்கிற கிச்சன் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறா. இவன் ஓட்டிட்டு வந்த கார் கீயை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான், அதை இவ கண்டுபிடிச்சிடுறா. அதை எடுத்துக்கிட்டு இவனை மறுபடியும் தர தரன்னு இழுத்துட்டு கார் இருக்கிற இடத்துக்கு வரா. இப்ப வெளியே வந்து நிக்கிறா, ஃபுல்லா பனி பெய்யுது. அந்த பனியில காலை வைக்க முடியாது, அதனால இவன் என்ன பண்றா, காலில் பேப்பர் எல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பனியிலேயே காலை வைக்கிறா. இவனி வேற தர தரன்னு இழுத்துட்டு வரணும், வேற வழி இல்லாம அது போலதான் வந்துகிட்டு இருக்கா. எப்படியோ கார் ஷெட்டுக்கு இழுத்துட்டு வந்து காரை ஓபன் பண்ணி அவனையும் ஒரு சீட்ல உட்கார வச்சுட்டு இவளும் டிரைவர் சீட்டுக்கு வந்து உட்காந்து கீய போட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இவளுக்கு செம்ம ஹாப்பி. அவனை பார்த்து என்ன சொல்றா, நீ இவ்வளவு ஈஸியா கீய வைப்பனு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றா. அங்கதான் இவன் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கான். இவன் என்ன பண்ணிருக்கானா, கார்ல இருக்கிற மொத்த பெட்ரோலையும் வெளியெடுத்திருக்கான். அது அப்பதான் சொட்டு சொட்டா கீழே போயிட்டு இருக்கு. அதனால ஸ்டார்ட் ஆன காரு மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா ஆச்சுன்னு திரும்பி பெட்ரோல் டேங்க பாக்குறா. அப்பதான் அந்த மூடி ஓபன் ஆயிருக்கு, அதை பாக்குறா. அதுக்கப்புறம் காருக்குள்ள பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பாட்டு நின்ன உடனே அவனோட வாய்ஸ் வருது. இவ பயந்துடுறா. இவன் கார்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுல என்ன சொல்றானா, நீ எனக்காக செஞ்ச எல்லாத்துக்கும் என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் உன்ன ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே நீ ஒரு வைல்டு போட்டோகிராபர், உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பணமும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. ஆனா இப்ப எனக்கு ஒரே வருத்தம், என்னால உன் முகத்தை பார்க்க முடியலங்கிற அந்த வருத்தம் மட்டும்தான். நான் எப்படி எதிர்பார்த்தனோ அத மாதிரி உன்னை பழி வாங்க விரும்பல. நீ பண்ண தப்புக்கு தான் என் தலையில ஒரு புல்லட் இறங்கிருக்கு. இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா நீ போற இடத்துக்கெல்லாம் உன் பின்னாடியே பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு உன்னை பாத்துக்கிட்டே இருந்தேன். இது போலதான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதை கேட்ட உடனே இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. கார் கண்ணாடியில மூஞ்ச பாக்குற, முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. சரி நீ மறுபடியும் அவனை தர தரன்னு இழுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து முகத்தை கழுவிட்டு இருக்கா. அப்ப அவளோட முகத்தை பார்க்கும் போதே கண்ணாடியில அவ கழுத்துல உள்ள செயின் தெரியுது. அந்த செயினை வெறுப்புல புடிச்சு அறுக்கலான்னு இழுக்கிறா. ஆனா அதை அறுக்கவே முடியல, அவ்வளவு டைட்டா இருக்கு. சரின்னு அதுக்கப்புறம் கீழே அண்டர் கிரவுண்டுக்கு வரா. அங்க ஏதாவது டூல்ஸ் இருக்குமான்னு பாக்குறதுக்காக அவனை மறுபடியும் கீழே தர தரன்னு இழுத்துட்டு வந்து லைட்டை போட்டு பார்த்தா அந்த டூல்ஸ் இருக்கிற இடத்துல அந்த போர்டுல எதுவுமே இல்ல. இவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். இவளுக்கு இவன் மேல இன்னும் வெறியாகுது. அவனை பார்த்து என்ன சொல்றா, நீ இவ்வளவு பண்ண நான் அதுக்கு மேலையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை மேல இழுத்துட்டு வரா. செத்த போன வேற செம்ம வெயிட்டு மேல இழுத்துட்டு வரா. கால் ஸ்லிப் ஆகி மறுபடியும் மேல இருந்து கீழே வரா. அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு பணத்தை பார்த்து பயங்கரமா கத்துறா, எதுக்காகடா இப்படி பண்ணு. மறுபடியும் கஷ்டப்பட்டு மேல இழுத்துட்டு போறா. ஏற்கனவே வந்திருப்பாள், போட்டோலாம் நிறைய மாட்டிருக்கும். அந்த ரூமுக்கு இவனை இழுத்துட்டு வரா. அங்க வந்து அந்த போட்டோலாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஏற்கனவே இவனோட ஆபீஸ்ல பைல்ல ஒரு போட்டோ இருக்குல்ல, அவனோட போட்டோ அங்க இருக்கு. லைட்டை போட்ட உடனே அதை பார்த்து பயப்படுறா. அந்த உருவம் நிக்கிற மாதிரியே அப்ப ஃபிளாஷ்பேக்ல கத்தியில குத்துறா போல காட்டுறாங்க.
மறுபடியும் கிட்ட வந்தவுடனே அந்த டேப் ரெக்கார்டை போடுறா. அதில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு. யாரோ ஒரு ஆம்பளை வாய்ஸு அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவ என்ன சொல்கிறானா, அன்னைக்கு இருட்டில் ஒருத்தவன் யாரோ என் மேலே பாயிரா போல இருந்துச்சு, அப்போ தான் என்னோட கேமரா கீழே விழுந்துருச்சு, அந்த கத்தியால் என்ன குத்துனான் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ளாஷில் யாரோ கத்தியால் குத்துறா போல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாவியை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட பேக்கில் தேடிக்கிட்டு இருந்தேன், கடைசியே எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்ன உடனே இவன் அழுதுகிட்டே ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டே அந்த டேப் ரெக்கார்டை நொறுக்கி தள்ளுறா. அவன் ஃபோட்டோவையும் கிழிச்சு எறிகிறா. அப்போ தான் அந்த வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி யாரோ வந்து நிற்கிறா போல இருக்கு. உடனே இவ அவனை தர தரம் இழுத்துட்டு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த கருப்பன் வந்து அங்கே நிற்கிறான். எப்படிடா இவன் இங்கே வந்தேன் பார்த்தா, எனக்கு உதவி வேணும்னு மெசேஜ் வந்துச்சு, அதான் நான் இங்கே வந்தேன், அது நீ அனுப்பலையான்னு கேட்குறான். அப்படின்னா அந்த மெசேஜை இவன் தான் அனுப்பிச்சிருக்கான் இவன் சாவறதுக்கு முன்னாடியே. இவன் சொல்கிறா அதை நான் அனுப்பல, இவன் தான் அனுப்பிச்சிருப்பானு. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு இவன் கேட்குறான். உடனே இவன் டோரை ஓப்பன் பண்ணி காட்டுறான். இவன் கீழே செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்குறான். என்னோட கையில் இந்த ஹேண்ட்காப்பை போட்டுக்கிட்டு அவனே அவனை சுட்டுக்கிட்டான்னு சொல்கிறான். கருப்பன் உடனே இது நமக்காகவான்னு கேட்குறான். இவன் அதுக்கு கண்டிப்பாக நமக்காக தான் இப்படி பண்ணான்னு சொல்கிறான். கருப்பன் உள்ளே வந்துடுவான். இவரை கவர் பண்ணு, என் பாசை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். நேத்து ஆபீஸ்க்கு ரைடு வந்தது, லாஸ்ட் நைட் டிஏ வந்து நம்ம ஆபீஸ ரைடு பண்ணாங்க, அவர் மேல கணக்கே இல்லாம நிறைய கேஸ் வந்திருக்கு, அதனால தான் நைட் கால் பண்ண ட்ரை பண்ணேன். இவன் என்ன சொல்றானா, இப்போதான் எனக்கு புரியுது நாம எப்படியோ மாட்டிக்க போறோம், அதுக்குள்ள இவ்வளவு பழி வாங்கலன்னு தான் இவ அப்படி பண்ணிருக்கான்னு சொல்றா. கருப்பன் உடனே சரி ஓகே போலீஸ் கால் பண்ணியான்னு கேக்குறான். என் போன் அவன் தண்ணில போட்டானே இவ சொல்றா. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லணும்னு கருப்பன் சொல்றான். அதுக்கு இவ கோவமா, என் புருஷனை நானே கொன்னுட்டேன் நீ சொல்றியா, என் மேல சந்தேகப்படுறியான்னு கேக்குறா. போலீஸ் வந்தா இப்படிதான் கேட்பாங்க, அதுதான் நான் கேக்குறேன்னு சொல்றான். அதுக்கு அவ கோவமா, இங்க நடந்த உண்மையதான் நான் சொல்ல போறேன், நான் ஏன் கொலை பண்ண போறேன்னு கத்துறா. அதுக்கு கருப்பன், நான் நம்புறேன், போலீஸ் வந்தா நம்பணும்ல, ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்றா, நீ போய் முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றா. இவன் உடனே பாக்கெட்ல போனை பாக்குறான். இவன் பாக்கெட்ல போன் இல்ல, ஐயோ கார்லயே சார்ஜ் போட்டு மறந்துட்டேன்னு அந்த போன் எடுக்க வெளியே வரான். அப்ப தூரமா ஒரு கார் ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அந்த காரை பார்த்த உடனே ஸ்டக் ஆகி அப்படி நின்னுறான். அப்ப அந்த காரை பார்த்து கருப்பன் என்ன சொல்றானா, இந்த காரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், நான் வரும்போது காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப ஏன் இந்த கார் இங்க வருது. அதுக்கு அவ உடனே நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்றா. உடனே கதவை சாத்திக்கிட்டு, உன் புருஷன் என்ன எதுக்கோ இங்க வர வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லா புரியுது, நான் உன்னை காப்பாத்துறேன், நீ கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருன்னு சொல்றான். இவ உடனே என்னை விட்டு எங்கேயும் போவாத, என் கூடவே இருன்னு சொல்றா. ஆனா இவன் யாரு கதவு தட்டினாலும் கதவை திறக்காதுன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போய் கதவை லாக் பண்ணிடுறான். அப்ப அந்த காரு இந்த வீட்டு பக்கத்துல வந்து நின்று அந்த கார்ல இருந்து ஒருத்தவன் இறங்கி ஒரு பேக்கை தூக்கிட்டு அங்க வரான். ஏதாவது ஹெல்ப் வேணுமானு இந்த கருப்பன் கேட்கும் போது, நீங்க தான் இந்த வீட்டோட ஓனரானா அவன் கேக்குறான். அதுக்கு அவன், இந்த வீட்டுல பைப்பு சரியில்லைன்னு கால் பண்ணிருந்தாங்க, அதை சரி பண்ணாதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவான். சரி வாங்க உள்ள போய் பைப்பை சரி பண்ணலாம்னு சொல்லுவான். அதுக்கு கருப்பன் உடனே, இல்ல இந்த வீட்டுல யாரும் இல்லன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆச்சுன்னு சொல்லுங்க, அந்த பேமெண்ட் நான் பண்ணிடுறேன்னு சொல்லுவான். மறுபடியும் அவன், நீங்க தப்பா நினைக்கலன்னா உள்ள போய் பேசலாமா, வெளியே ரொம்ப குளிருதுன்னு சொல்லுவான். இல்ல பரவாயில்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க, நான் இங்கே கொடுத்துறேன்னு கருப்பன் சொல்லுவான். அதுக்கு அவன் 200 ரூபான்னு சொல்லுவான். கருப்பன் அதை விட எக்ஸ்ட்ராவும் கொடுப்பான். பார்த்து ஜாக்கிரதையா போங்கன்னு சொல்லிட்டு டோர் பக்கத்துல போவான். இவன் அங்கிருந்து போவாம மறுபடியும், நான் உள்ள போய் கால் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். கருப்பன் உடனே போன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, உங்களுக்கும் எனக்கும் எதனா பிரச்சனையா சார், ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்பான். கருப்பன் உடனே, பைப்பை ரிப்பேர் பண்றதுக்கு நீ 250 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்க, உன் கார் நம்பரை பார்த்தாவே தெரியுது, உனக்கு தான் பேமெண்ட் கொடுத்துட்டேன்னு மறுபடியும் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க, உடனே கிளம்புன்னு சொல்றான். இவன் வந்தா காரை கட்டுறாங்க, இன்னொருத்தவன் கார்ல இருந்து இறங்கி வரான். கார்ல இருந்து இதுக்கு முன்னாடியே வந்து கருப்பன் கூட பேசிட்டு இருப்பான, இப்ப புதுசா வந்தவனை இவன் தடுக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஒரு கத்தியை எடுத்து கருப்பனை சதக் சதக்குன்னு அங்கேயே குத்துறான். கருப்பன் அநியாயமா செத்துருவான் போல. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறான். ஏற்கனவே இவ பாத்திருந்த அந்த போட்டோல இருக்கிற போலயே இருக்கான். இவன் ஏற்கனவே கார்ல இருந்து முதல்ல வந்திருப்பான, அவன் கொஞ்சம் நல்லவனா இருப்பான் போல. கருப்பனை பார்த்து, நாம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், ஏன் இவனை இப்படி கொன்ன, இவன் பாவம்னு அவங்க கிட்ட சாரி சாரின்னு சாரி சொல்லிட்டு இருக்கான். செத்து போனவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா இங்க இருந்தா மாட்டிப்போம், முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்றான். அவனை எழுப்பி இவன் சமாதானப்படுத்துறான், பயப்படாத நான் இருக்கேன்னு. ஆனா அவன் பயங்கர பயத்தோட, நீ அவனை கட்டி போடணும் தானே சொன்ன, ஆனா கொலை பண்ணணும் சொல்லவே இல்லையே, நாம இங்க இருக்கவே கூடாதுன்னு கத்துறான். அதுக்கு அவன், நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நீ டென்ஷனாமோ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறான். உள்ள போனவன் அங்க ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கான். இங்க இவன் என்ன பண்றானா, அங்க ரத்த கரையா இருக்கும், அந்த ரத்த கரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியே வரான். இவளை காட்டுறாங்க. இவன் அவனை என்ன பண்றானா, அந்த வீட்டுல இருந்து வெளியே இழுத்துட்டு போய் பக்கத்திலே ஒரு சின்ன செட்டு போல இருக்கும், அதுக்குள்ள இழுத்துட்டு போறா. உள்ள போனா ஒரு கோடாரி போல ஒன்னு இருக்கும், அதை எடுத்து அவன் கைய துண்டா வெட்டுறா. இவன் வெட்டிக்கிட்டே இருக்கும் போதே அவன் அந்த ஷெட்டுக்குள்ள வந்துடுறான். இவன் உள்ள வரத பார்த்த அவ அங்க உள்ள பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிறா. இவன் உள்ள போய் பொறுமையா பார்க்கும் போது அவன் அங்க செத்து கிடக்கிறத
கழுத்தை ரத்த வெள்ளத்துல கடப்பான். அதை பார்த்த உடனே தெரிச்சு போய் வெளியே ஓடி வரான். அவன் பேரை சொல்லி பாபி பாபின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஓடி அவனை போய் கூப்பிட்டுட்டு வரான். அவனும் அந்த ஷெட்டுக்குள்ள வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்ப்பான். ரத்த வெள்ளத்துல இவன் கிடக்கிறத பார்த்து நமக்கு வேலை கொடுத்தான்னு அவன் தான் இவன் சொல்லுவான். பக்கத்துல உள்ள அந்த பயந்தாங்குழி என்ன சொல்லுவானா, இவனே போயிட்டான் அப்புறம் ஏன் நம்ம இங்க இருக்கணும், நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லுவான். அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அந்த சேஃபை ஓபன் பண்ணாம நம்ம இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லுவான். உடனே அவன் சரி போ இப்பே ஓபன் பண்ணு, அந்த பொண்ணு பின்னாடி போவேணா, அதை ஓபன் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லுவான். அதுக்கு மறுபடியும் இவன் அந்த சேஃபை பத்தி தெரிஞ்சவங்கள ஒருத்தவன் சேர்த்துட்டான், ஒரு நிமிஷம் என்ன யோசிக்க விடுன்னு சொல்லுவான். அப்போ இவன் கீழே குனிஞ்சு பார்ப்பான், அந்த ரத்த கரையில இவளோட கால் அடி பதிஞ்சிருக்கும். அப்ப என்ன சொல்லுவானா, ஷூ இல்லாம கண்டிப்பா ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு சொல்லுவான். இவன பேசுறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவ அங்கதான் ஒளிஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, அவ கால்ல அங்குள்ள பேப்பரெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு அங்க ஒரு பெட்ரோல் கேனு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துப்பா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இவனுங்க ரெண்டு பேரும் காட்டுவாங்க அந்த சேஃப் லாக்கரை ஓபன் பண்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பானுங்க. அப்பதான் இவன் சொல்றான், இந்த லாக்கரை பாம்பு வச்சு ஓபன் பண்ணாலும் உள்ள உள்ள டைமண்ட் எல்லாம் வீணா போனாலும் போகும்னு சொல்றான். ஒருவேளை இந்த சேஃப் லாக்கரோட பிங்கர் பிரிண்ட் அவளோடதான் இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லும் போது பாபி என்ன சொல்றானா, அப்ப நீ போய் அந்த பாடியை பாத்துக்க, நான் அவளை தேடுற வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவ்வளவு வெளியே காட்டுறாங்க, ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் போல இழுத்துட்டு போயிட்டு இருக்கா, ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல. அவ இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுல இருந்து டோரை திறந்துட்டு அவன் வரத பார்த்த உடனே அவ அங்கேயே படுத்து ஒளிஞ்சுக்கிறா. இந்த ஷெட்டுக்கு வந்து இந்த பாடி கையை பிடிச்சி இவன் இழுக்கிறான். அப்ப இவன் தலையில இருந்த பிளட் அந்த ஐஸ் கட்டில ஒட்டிக்கிட்டு பச போல வருது. அதை பார்த்த உடனே பாடியா மறுபடியும் கீழே விட்டுறான். இவன் என்ன பண்றானா, அந்த பெட்ரோல் கேன எப்படியோ அந்த கார் ஷெட்டுக்கு தூக்கிட்டு வந்து கார்ல அந்த பெட்ரோல ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சவுண்ட் கேட்ட உடனே பாபி அங்க வந்துட்டு இருக்கான். இவன் அந்த கார் ஷெட்டுக்கு வந்த உடனே இவ அப்படியே ஒளிஞ்சுக்கிறா. இவன் அங்க நின்னு பார்த்து காரெல்லாம் குனிஞ்சு பாக்குறான். ஆனா இவ அந்த காரு அந்த பக்கத்துலதான் ஒளிஞ்சிருக்கா. மறுபடியும் இவன் சுத்தி அந்த பக்கம் போய் பாக்குறான். இவன் கால உள்ள ஐஸ் கட்டிலாம் அந்த இடத்துல கிடக்கும், அதை பார்த்த உடனே இவன் கண்டுபிடிச்சிடறான். அந்த டியூப் வச்சு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு இருப்பான அந்த டியூப படார்னு வெளியே இழுத்துறான். அந்த நேரம் இவ காருக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரம் கரெக்டா இவன் கார் கீழே தான் பார்க்க போறான்னு நம்ம நினைச்சா கத்தி எடுத்து கார் டயரை குத்தி பஞ்சராக்குறான். அதே டைம்ல இவ பின் வழியா தப்பிச்சு வெளியே வரா. இவன் அந்த பாடிய தர தரனு இழுத்துட்டு வந்ததை பார்த்து அங்க ஒரு பாக்ஸ் போல இருக்கு, அது உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. அது உள்ள இருந்து இவன் என்னென்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. டக்குனு அந்த பாக்ஸ பார்த்து அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். இவன் டக்குன்னு கீழே ஓடி போறா, அது அண்டர் கிரவுண்ட் போல இருக்கு. இவனும் உள்ள வந்து லைட் அடிச்சு பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் அந்த பாடியை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதனால இவளால அங்கிருந்து தப்பிக்க முடியல. இவனும் லைட் அடிச்சுக்கிட்டே அந்த இடத்த பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இவ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கா. அந்த கதவு கிட்ட வந்து அதை ஓபன் பண்ண போற நேரத்துல கரெக்டா காரோட ஹார்ன் சவுண்ட் கேக்கும். உடனே அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடுவான். இவ அப்பதான் பெருமூச்சு விடுவா. அவன் மட்டும் பாத்திருந்தா வசமா மாட்டிருப்பா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டா. ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த காரை பாக்குறானுங்க. அந்த காரு கயமையா கயமனு கத்திக்கிட்டு இருக்கு. அதை உடனே ஆஃப் பண்ணுன்னு சொன்னோடனே இவ காருக்கு அடியில போய் அதை ஆஃப் பண்றான். இங்க இவ அந்த கருப்பங்கிட்ட வந்து அவன் கையை பிடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவன் பாக்கெட்ல ஏதோ தேடிட்டு இருக்கா, கார் கீயே தான் தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இவனுங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. இவன் பின்னாடியே ஓடி வந்து பத்து நிமிஷத்துல நம்ம போயிடலாம்னு சொன்ன, ஆனா இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கு இந்த பாபி, பாபி யாருன்னா இந்த கருப்பு கலர் கோட்டு போட்டிருக்கான்னு அவன் தான். அவன் என்ன சொல்றானா, இதுக்காக நான் பத்து வருஷத்தை செலவு பண்ணிருக்கேன், பத்து வருஷம் இந்த கேஸுக்காக நான் உள்ள இருந்திருக்கேன். நம்ம வீட்டை ஏலம் போட்டப்ப ஒன்னும் பண்ண முடியாம நின்னுட்டேன். இந்த பைத்தியக்காரன் நம்ம கிட்ட இந்த எல்லாத்தையும் புடிங்கிட்டான். இப்ப அந்த டைமண்ட் நம்ம கைக்கு வந்தாதான் போனது எல்லாமே திருப்பி கிடைக்கும். புரியுதா, நாம இன்னும் இந்த கேமுக்குள்ளதான் இருக்கோம். புரியுதா உனக்கு, காரோட அலாரம் எப்படி அடிச்சதுன்னு உனக்கு தெரியுமா, அந்த கீ அவதான் வச்சிருக்கா, அவ இங்கதான் இருக்கா, நம்மள திசை திருப்ப பாக்குறா. புரியுதா, நீ போய் பின்னாடி பாரு, நான் அவளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். பாபி அதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இவனும் வீட்டுக்குள்ளலாம் போய் தேடி பாக்குறான். அப்ப உன்னை கவனிக்கிறான், அந்த கருப்பங்கால இருந்த ஷூவை காணும், அப்ப இவதான் எடுத்துட்டு போயிருக்கான்னு அங்க போய் பார்க்க சொல்றான். பாபி அங்க இருக்கிற ஒரு ஒரு ரூமா திறந்து திறந்து பாக்குறான். இவன் என்ன பண்றானா, அந்த போட்டோஸ் எல்லாம் மாட்டி இருக்கும்ல அந்த ரூமுக்குள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பாபி என்ன பண்றான், அங்க மேல போறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை திறந்து மேல போறான். மேல போய் பார்த்தா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கவர் போட்டு ஒரு சேர் ஒண்ணு தன்னால ஆடிக்கிட்டு இருக்கு. அது கிட்ட போய் பார்க்க போறான். அந்த சேர் கிட்ட போய் அது மேல உள்ள துணிய லபக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான். அது உள்ள யாருமே இல்ல. ஆனா பக்கத்திலேயே ஒரு துணியை எடுத்துக்கிட்டு இவ ஒரு பெரிய ஒரு கம்பியை எடுத்து அவனை ஒரே அடி அவன் அப்படியே கீழே உடச்சுக்கிட்டு கீழே வந்து பொத்துன்னு உழுகுறான். அவன் உளுந்த சவுண்ட் இவனுக்கு கேட்ட உடனே பாபின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறான். அவன் கிட்ட ஓடி போய் பாபி உனக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி இன்னொரு கம்பி எடுத்து வந்து அவனையும் ஒரே போடு, அவனும் பொத்துன்னு போய் உழுறான். அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு அந்த லாக்கையும் உடைச்சிடுறா. வேகமா குடுகுடுன்னு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த கார்ல ஏறி சாவிய போட்டு வண்டியை ஆன் பண்ண போறா. நாமளும் அப்பாடி தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறோம். கண்ணாடியை உடச்சுக்கிட்டு பாபி வந்துடுறான். அவளை பிடிச்சி இழுக்கிறான். காருக்குள்ள இருந்தா இவன் போனை எடுத்து போலீஸுக்கு ட்ரை பண்றா. போலீஸும் அட்டன் பண்ணிடுறாங்க, இவ காப்பாத்துங்கன்றான். அதுக்குள்ள அந்த போனை புடுங்கி அந்த போனை ரெண்டா உடச்சி தூக்கி எறிஞ்சிடறான். அதுக்குள்ள அவனும் அந்த ரூம்ல இருந்து வந்துடுறான். வந்த உடனே பாபி கிட்ட நம்ம உடனே இங்க இருந்து போயிடணும், இந்த மொபைல மட்டும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணிடுச்சுன்னா இங்க வந்துருவாங்கன்னு. பாபி
பாபி என்ன சொல்றனா, இந்த வேலையை முடிக்காம நம்ம இங்க இருந்து போக கூடாது, நாம இருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் உடனே கோவத்துல, நீ வரலன்னா பரவாயில்ல நான் போறேன்னு அங்க இருந்து கிளம்ப போறான். பாபி அவன் கழுத்தை பிடிச்சி, இன்னும் 5 நிமிஷத்துல அந்த டைமண்ட் நம்ம கையில இருக்கும், அதனால இவளை கூப்பிட்டுட்டு ஒழுங்கா நீ மேல போ, நான் சொல்றது நீ செய்வியா, உடனே கிளம்பு, மத்ததான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அந்த சேஃப் லாக்கரை இழுத்துட்டு வந்து ஒழுங்கா அந்த பிங்கரை வச்சு அதை ஓபன் பண்ணுன்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றானா, எனக்கு அந்த காம்பினேஷன் தெரியாதுன்னு சொல்றான். அவ போட்டிருக்க சட்டைய கிழிச்சு முதுகுல பாக்குறான், ஏதோ ஒண்ணு ஒரு அச்சு போல இருக்குது. இது உனக்கு ஞாபகம் இருக்கா, உன் கல்யாணத்தப்ப உன்னோட புருஷன் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணது. அப்ப அவன் என்ன சொல்றானா, நான் இதை சொல்லிட்டா நீ என்ன உடனே கொன்னுடுவான்னு சொல்றா. இப்ப மட்டும் என்ன உன சும்மா விட போறான்னு அவன் காலை கட் பண்ண போறான். இவன் ஓடி போய் பாபி வேணா பாபின்னு சொல்லி தடுக்கிறான், அவனையும் பிடிச்சி தள்ளி விடுறான். அங்க ஒரு குண்டுலாத துப்பாக்கி கிடக்கும்ல, அதுல குண்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை கையில எடுத்துக்கிட்டு, இங்க யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது, ஒழுங்கா அந்த கத்தியை வச்சுட்டு அந்த செல்ஃப் ஓரமா போய் நில்லுன்னு சொல்லுவான். பாபி சம கோமா அந்த கத்தியை வச்சுட்டு அங்க இருந்து போவான். இவன் அவளை பார்த்து, நீ இந்த காம்பினேஷன் நம்பரை சொல்லிட்டீனா நீங்க இருந்து உயிரோட போயிடலாம், நாங்களும் அந்த டைமண்ட் எடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்றான். அதுக்கு பாபி கோமா, அவளை இங்க இருந்து உயிரோட விட்டோம்னா நாம ரெண்டு பேரும் மாட்டிப்போம்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் என் கையில உள்ளதை கட் பண்ணி விடுங்க, நான் அந்த காம்பினேஷனை சொல்றேன்னு இவ சொல்றா. சரின்னு பாபியும் ஒத்துப்பான். அங்க டூல்ஸ் இருக்கும் ஒரு பேக்கு, அதை உதச்சி தள்ளி விடுவான். சீக்கிரம் வேலையை ஆரம்பின்னு சொன்ன உடனே இவன் அந்த டூல்ஸ் எடுத்து இவகிட்ட போய் அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா பாபி இவன் பின்னாடி வச்சிருக்கிற அந்த துப்பாக்கியே பாத்துக்கிட்டு இருப்பான். ஓபன் பண்ணி முடிச்ச உடனே அந்த டேட் என்னன்னு சொல்லுன்னு கேட்பான். அதுக்கு இவ July 29, 2011 சொல்லுவா. உடனே பாபி என்ன பண்ணுவானா, அந்த பாடிய அவனை தர தரன்னு இழுத்துட்டு போய் அவன் பிங்கரை எடுத்து அதுல வச்ச உடனே ஓபன் ஆயிடும். ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு பெரிய புது கத்தி ஒண்ணு இருக்கும். அந்த கத்தியில என்ன போட்டிருக்கோம்னா, உங்களுக்கு டைமண்ட்ஸ் வேணும்னா அவளோட இதயத்துக்கிட்ட பாருங்கன்னு. உடனே அந்த நெக்லஸ்ல தான் அந்த டைமண்ட் இருக்குன்னு அவ சொல்லுவான். ஆனா இவன் என்ன சொல்லுவானா, இதை கழட்டி பார்த்தா ஆனா கழட்ட முடியலன்னு சொல்லுவா. இவனும் இரு நான் ட்ரை பண்றேன்னு கழட்டி பார்ப்பான், ஆனா கழட்ட முடியாது. அப்ப பாபி என்ன சொல்லுவானா, அவன் என்ன நினைச்சிருக்கானா, இந்த நெக்லஸ கழட்ட கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அதுக்கு பதில் உன்னோட கழுத்தை அறுத்தாதான் அந்த நெக்லஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறான். அதனால உன் கழுத்தை அறுத்தே ஆகணும்னு சொல்றான். அவ என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சிரா. நான் ட்ரை பண்றேன்னு இவன் கழுத்துல உள்ள அந்த நெக்லஸ கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் அசந்த நேரமா பார்த்து பாபி இவன் பின்னாடி உள்ள அந்த துப்பாக்கியை எடுத்துருவான். உடனே அவன் எதுக்கு நின்றுட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான். முதல்ல ஓரமா போடான்னு அவனை ஒரே அடி புக்கிலேயே பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அந்த துப்பாக்கியால அவளை சுடுவான். ஆனா அந்த துப்பாக்கியில தான் குண்டு இல்லைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், அவளுக்கும் தெரியும், ஆனா இவனுக்கு தெரியாதுல்ல. உடனே இவளை பிடிச்சி இவளை கொல்ல பாக்குறான். இவன் பின்னாடி பாஞ்சு போய் பாபியை பிடிச்சி அவனை விட்டுடு அவனை விட்டுடுன்னு சொல்றான். அவனை விடுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் அவனை தள்ளுறான். இவன் தலை பின்னாடி உள்ள ஒரு ஆணில ஒரு கூர்ப்பா இருக்கு, அதுல குத்தி அவன் அப்படியே செத்துறான். அப்படியே பாபி திரும்பி இவளை பார்த்து, இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன் தலையை வெட்டாம நான் விட மாட்டேன்னு சொல்றான். இவளும் சும்மா இல்லைங்க, வேற லெவல்ல அங்க ஒரு டைலாக் போடுறா, முடிஞ்சா பண்ணிக்கன்னு. இவன் கையில ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு, அந்த கத்தியால அவனை குத்துறதுக்கு ட்ரை பண்றா. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த கத்தியை கீழே போட்டுட்டு அங்க இருந்து போக பாக்குறா. இவன் அந்த கத்தியால அவ காலிலேயே குத்துறான். இவ கீழே கிடக்க அவன் மேல இருக்கிறான். அந்த நேரம் பக்கத்துல ஒரு கட்டிங் பிளேட் இருக்கு, அதை எடுத்து மூஞ்சிலே ஒரே அடி அவன் பொத்துன்னு கீழே விழுந்துறான். அவ்வளவுதான், இவனோட ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா இவன் மறுபடியும் கண்ணை முழிச்சு இவளை துரத்துக்கிட்டே வரான். ஆனா இவன் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணிருப்பா, என்னன்னா அந்த லாக்க இவன் கையில மாட்டி விட்டுருப்பா. அந்த பாடியை இழுத்துக்கிட்டே படியில இருந்து உருண்டு பிறண்டு கீழே வந்து விழுகுறான். இவன் அதுக்குள்ள ஓடி போய் கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்றா. காரை வேகமா ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் பின்னாடி உள்ள ஒரு கார் மேல மோதி ஒழுங்கா அப்படியே போயிருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு மறுபடியும் வண்டியை வேகமா எடுத்துட்டு வந்து அவனை மோதி கீழே தள்ளி வண்டியை திருப்புறன்னு அந்த காரு கண்ட்ரோல் இல்லாம நிக்க முடியாம அந்த வீட்டுல போய் இடிச்சு அப்படியே வண்டி நின்னுடுது. இவன் மறுபடியும் ஏந்திரிச்சு அவனை இழுத்துக்கிட்டே அந்த காரு கிட்ட வரான். காரை திறந்து பார்த்தா இவ கார்ல இருந்து தப்பிச்சு அப்படியே நவுந்து போயிட்டே இருக்கா. அவ பின்னாடியே இவனும் இந்த பணத்தை இழுத்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கான். கிட்ட போய் டக்குன்னு அவன் காலை பிடிச்சி அவன் மேல ஏறி உட்காந்து அவன் கழுத்தை பிடிச்சி அவளை கொல்ல பாக்குறான். இவன் ஒரு செகண்ட்ல அவனோட கத்தியை எடுத்து அவன் கழுத்திலே ஒரே குத்து அப்படியே கீழே விழுந்துறான். பக்கத்திலேயே அந்த ஐஸ் கட்டி உடஞ்சி அந்த பாடிய உள்ள இழுக்குது. அப்ப இவனையும் இழுக்குது. இவன் உடனே இவளை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடுறான். கீழே கடல் போல அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்காங்க. இவ கழுத்துல உள்ள அந்த செயினை அவன் விடவே இல்ல, டைட்டா புடிச்சுக்கிறான். அவன் நெஞ்சில உள்ள கத்திய புடுங்கி மறுபடியும் அவன் கண்ணுல சதக்குன்னு ஒரே குத்து அப்படியே அவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள போறாங்க. இவன் மேல வந்து பாக்குறா, மேல தப்பிக்கவே முடியல, ஃபுல்லா ஐஸ் கட்டி கத்தியால குத்தி உடைக்க ட்ரை பண்றான், உடையவே மாட்டேங்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியா உடைச்சி மேல வந்துடுறா. மேல வந்தோடன கை விரல்ல ஒரு ரிங் போட்டிருப்பாள், அவன் போட்டதை அதை கழட்டி அப்படியே கீழே போடுறா. அதை அப்படியே உருண்டு போய் தண்ணிக்குள்ள விழுந்துருது. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல எதுல வேணாலும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.